அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய குடும்பத்தில் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது. இந்த குழப்பங்கள் சின்ன சின்ன பேச்சின் மூலமாகவே ஏற்பட்டது. அந்த குழப்பங்களை எப்படி வந்து நம்ம சமாளிக்கிறது? எனக்கும் தாய்க்கும் உள்ள உறவு சாதகமாக இல்லாத ஒரு தருணமாக இருக்கிறது. அப்போ தாயினுடைய ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மை அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய தாயினுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்குது. மன நிம்மதியற்ற ஒரு தன்மை இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்தலத்திற்கு சென்று வந்தாலே இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு மாறக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும். தொண்டைமான்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் இருந்தார். அவர் காஞ்சிபுரத்தை ஆண்ட மன்னர் அவர். ஆக்சுவலாக அந்த தொண்டைமான் வந்து இரண்டு திருடர்களை வந்து பிடிப்பதற்காக படையெடுத்து கொண்டு வந்த ஒரு இடம்தான் வந்து முல்லைக்காடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு இடத்துக்கு வந்தார் அவர். அந்த சண்டை போடுறதுக்காக சண்டை போட்டார், அவரால் ஜெயிக்க முடியல. அந்த ரெண்டு திருடர்களையும் ஜெயிக்க முடியும், குறும்பர்கள்னு சொல்லுவாங்க அவங்கள. அந்த திருடர்களை ஜெயிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டைக்கு வரும்போது அவர் வந்து யானை மீது ஏறி வந்தார் அப்படின்னு சொல்வது உண்டு. அந்த யானை மீது ஏறி வரும்போது அந்த யானை கால் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த முல்லை காட்டில் வந்து மாட்டிக்கிட்டு, முல்லை அந்த கொடி இருக்குங்களா, முல்லை காட்டில் மாட்டிக்கிட்டு அந்த கொடிகளுக்கு இடையில் வந்து கால் மாட்டிக்கிட்டு இருந்தது. அப்போ என்ன பண்ணார் அரசர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாளால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடியை அறுப்பதற்காக வெட்டினார், இந்த கொடிகளை வெட்டினார். அப்போ வந்து அது வந்து ஏதோ ஒரு உருவத்தின் மீது பட்டு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து குருதி பெருக ஆரம்பித்தது, ரத்தம் வந்து பெருக ஆரம்பிச்சது. அப்போ வந்து ஐயோ ஏதோ ரத்தம் வருதுன்னு இறங்கி அங்கே பார்த்தா ஒரு லிங்க ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உருவம் இருந்தது. ஐயோ நான் வந்து ஒரு லிங்கத்தை வந்து நான் வந்து சிவனையே வெட்டினேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உயிரை வந்து மாய்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சார் அவர். அப்போ தான் வந்து சிவன் வந்து ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுகின்ற புராணம் வந்து அங்கே இருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்போ சிவன் எனக்கு எந்த விதமான மாசும் இல்லை அப்படின்னு சிவன் வந்து ஏற்பட்டு நந்தி வந்து நந்தியை வந்து அவர் அமுச்சு அந்த நந்தியினுடைய படையோடும் அந்த தொண்டைமானும் சென்று வந்து அந்த கொடியவர்களை அழித்த இடம்தான் வந்து முல்லைக்காடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற திருமுல்லை வாயில்னு சொல்லுவான். திருமுல்லை வாயில் அந்த ஸ்தல விருட்சமே, அந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சமே வந்து பார்த்தீங்கன்னா திருமுல்லை வாயில் ஸ்தல விருட்சமே முல்லைக்காடு தான், முல்லை தான், முல்லை வனம் நிறைந்த பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போது ஒரு மன நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்ம இந்த சூழ்நிலிருந்து வெளியில் வரணும். என்ன பண்ணுறது? நம்ம குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, சகோதரர் வகையில் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தினர உறவு வகையில் பிரச்சனை இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல போயிட்டு வெண்மையான நிற பூவினால், முல்லை பூவினால் இல்லை வெண்மையான நிறப்பூவினால் அந்த சிவனுக்கு அர்ச்சனை செய்தாலே வந்து பார்த்திங்கன்னா மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வு இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இருக்குமா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து யாரெல்லாம் போகலாம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் சுக்கரதசை வந்து போயிட்டுருக்கு, சுக்கர புக்தி எனக்கு போயிட்டுருக்கு சார், சுக்கரதசை எனக்கு போயிட்டுருக்கு, அது இல்லாமல் எனக்கு வந்து ஏல்பி லக்னம் வந்து பரணிபுரம் போராட்டத்தில் வந்து ஏல்பி லக்னம் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி சொல்கிறவங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாவே மன நிம்மதியான ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த ஈஸ்வரன் பேரே மாசில்லா மணீஸ்வரர், மாசில்லாத ஒரு ஈஸ்வரன்னு அர்த்தம். குறைவில்லாத, சஞ்சலமில்லாத, நிர்மலமயமானவன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மன நிம்மதியை கொடுக்கின்ற ஒரு ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லலாம். குறைவில்லாத ஈஸ்வரன் மாசில்லா மணீஸ்வரர் அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்மன் பேர் வந்து கொடியடையாள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே உங்க மன நிம்மதி, நிறைய பேருக்கு கடன் இருக்கு, மன நிம்மதி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா சாதகமாக இருக்குமானா சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அந்த கோயில் போங்க, கோயிலுக்கு உங்களுக்கு உங்களால் முடிஞ்சாலும் மணியை வந்து இந்த கோயிலையே வச்சுட்டு வாங்க, ஒரு சின்ன மணியை வாங்க, மணி கட்டிட்டு வாங்க அந்த கோயிலில். அந்த நந்தி இருக்கார் இல்லையா, நந்தி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவாமியை நோக்கி இருக்க மாட்டார், திருப்பக்கம் பார்த்த மாதிரி இருப்பார் அந்த நந்தி. அப்படின்னா ஏன்னா நந்தியை தான் வந்து போர் புரிவதற்காக சிவபெருமான் வந்து அமிச்சாருன்னு சொல்லுவாங்க அந்த அரசனுக்காக. அந்த நந்தி வந்து ஆப்போசிட்டில் திரும்பியிருப்பார், சுவாமியை பார்த்த மாதிரி இருக்க மாட்டார். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்தலம் தான் இந்த திருமல்லை வாயில் இருக்கின்ற இந்த மாசில்லாமணீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவது மிகையாகாது. அந்த நந்தி கிட்ட ஒரு மணியை வந்து வச்சுட்டு வாங்க, உங்களுடைய உறவுகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருந்தால் சரி, கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், மன நிம்மதி சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்குமா அப்படின்னா சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அப்போது இந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலில் போயிட்டு வந்தாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொன்னால். ஏன்னா இன்றைக்கி பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் பண்ணுறவங்க ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, மன நிம்மதி இல்லாத ஒரு தருணமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள் நான் வேலைக்கு போயிட்டு வரேன், என்னால் மன நிம்மதியாக இருக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாந்தி அடையும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இது வந்து இந்த கோயிலுக்கு போகிற நாள் என்னிங்கன்னா திங்கக்கிழமை போகிறது விசேஷமான ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. நன்றி, வணக்கம், அடுத்த பதிவில் சந்திப்போம்.